வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூல்ஸ் வர்னி எழுதுன ஜேர்னி டு த சென்ட்ரு ஆஃப் த அர்த் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த கதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு மே மாதம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஆக்செல் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஹேம்பர்கிற ஊரில் அவருடைய அங்கிளான ப்ரொஃபஸர் ஓட்டோ டிடின் ப்ரூக்கோட வசிச்சுன்னு வர்றாரு இந்த ஓட்டோ லிடின்பேர்க் வந்து ஒரு எக்ஸென்ட்ரிக் ஜியாலஜிஸ்ட் ஜியாலஜிஸ்ட் அந்த பூமி அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவங்க ஒரு நாள் வந்து லிடின் வந்து ஆக்சலுக்கு ஒரு பழைய ஐஸ்லாண்டிக் புக்கை காட்டுறாரு அப்படி காட்டும் போது என்ன ஆயிடுதுன்னா அது உள்ளேருந்து ஒரு கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விடுது ஆனால் அந்த பேப்பரில் வந்து அமுங்க மொழியில் இல்லை ஏதோ ஒரு கோடட் மெசேஜ் மாதிரி ஏதோ எழுதியிருக்கு அது ரூம்ஸில் எழுதியிருக்கு இப்போ லிடின் ப்ரோக்கு வந்து இது என்ன தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த மெசேஜை வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்து ட்ரை பண்ணுறாரு அவருக்கு ஆக்சலும் ஹெல்ப் பண்ணுறாரு ஆக்சல் வந்து அந்த மெசேஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு அந்த மெசேஜ் எழுதுனது வந்து ஆர்னி சக்னோசம்னு ஒரு பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஐஸ்லாண்டிக் ஆல்கெமிஸ்ட் அதில் அவர் பூமியோட நடுப்பகுதிக்கு எப்படி பயணம் செய்கிறது அவர் எப்படி செஞ்சார் அப்படின்றத எழுதி வச்சுருக்காரு இதை பார்த்தோன்னே லிட்டின் புருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அவருக்கும் வந்து சாக்னிசம் சொன்ன மாதிரியே பூமியோடய நடுப்பகுதிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடுது ஆனால் ஆக்சலுக்கு இது பிடிக்கல ஏன்னால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஆபத்தான ஒரு அட்வென்ச்சர்னு தோணுது லிடன் ப்ரோக் ஆனால் நம்புகிறாரு இப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பூமியில் நடு பகுதி வந்து ஒரு நெருப்பு குழம்பாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு அவர் நம்புகிறாரு இந்த பயணத்தை மேற்கொண்டா அவர் நினைக்கிறது அவர் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆக்ல் வந்து தான் அந்த மாதிரி வந்து நம்புறாரு நடுவில் இருக்கிறது ஒரு நெருப்பு குழம்பு இல்லைன்னு ஆனால் இந்த பயணம் வந்து ஒரு மரணத்தை தரக்கூடிய பயணமாக இருக்கும் அவ்வளோ பயங்கரமான பயணமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஃபியான்சியான க்ரப்புன்னு சொல்கிறாருங்க இல்லை இல்லை நீங்கள் உங்கள் மாமாவோட போங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் மாமாவையே சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால அவரும் போறாரு இப்போ லிட்டன் புருக்கும் ஆக்சுவலும் வந்து ஐஸ்லாண்டுக்கு வராங்க ஏன்னா சக்னோசம்ஸ் உடைய புக்கில் வந்து அங்கேருந்தான் ஒரு பயணத்தை ஆரம்பித்த மாதிரி எழுதியிருக்காரு அங்கே அவங்க வந்து ஹேண்ட்ஸ் பிட்ச் கிளீன் சொல்லிட்டு ஒரு ஐஸ்லாண்டிக் ஐடிக் டக் ஹண்டரை ஒரு கைடாக வந்து அவங்க பயணத்துக்கு வச்சுக்கிறாங்க இப்போ மூணு பேரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐஸ்லாண்டிக் வாழ்க்கை ஸ்னஃபிலுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா அந்த வாழ்க்கைனோ உள்ள நுழைஞ்சி போகிறாங்க அங்கே நிறைய சாஃப்ட்வேர் டனல்ஸ் இருக்குது நிறைய டனல் டனலாக போயிட்டே இருக்குது இப்போ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒன்று புரிஞ்சிடுது ஏன்னா அந்த பயணத்தின் போதே அவங்களுக்கு நிறைய எவிடென்ஸ் கிடைக்கிது அவங்க நினைக்கிறது கரெக்டு தான் சொல்கிற மாதிரி ரெண்டு நாள் அப்படி பயணம் செஞ்ச உடனே என்ன ஆகிடுதுன்னா லிட்டன் ரூக் வந்து அவங்கள வந்து தப்பான வழியில் அழைச்சின்னு போயிடுறாரு ஆனால் அவர் பண்ண தப்பார ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போ அவங்க எடுத்துகிட்டு போன தண்ணியெல்லாம் அவங்களுக்கு தீர்ந்துடுது ஆக்சில் வந்து அப்படியே உடம்புல இருக்கிற நீரெல்லாம் போனதுனால அப்படியே டீஹைட்ரேஷன் வந்து மயக்கடிச்சு நிலைமைக்கு போயிடுறாரு அவர் கெஞ்சுறாரு அவங்க கிட்ட போதும் நம்ம திரும்பி போயிடலான்னு ஆனால் பர்க் ஒத்துக்கிறல இல்லை நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போயின்ட்டுருக்கும் போது அவங்க காதில் வந்து இந்த செவ் இருக்குல்ல அந்த டனலோடய செவ்ரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் மாதிரி கேட்குது அப்புறம் உடனே ஹேண்ட்ஸ் என்ன பண்ணுறாரு அவர் கொண்டு கொண்டு வந்திருக்க பிக்கேக்ஸை வச்சு அந்த செவ்வ உடைக்கிறாரு உடைச்சி உள்ளே பார்த்தா அங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது உடனே அந்த ஸ்ப்ரிங்குக்கு அவங்க வந்து அவங்க பேரை ஹேண்ட்ஸ் பேட்சுன்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துட்டு அவங்க நல்லா தண்ணியெலாம் குடிச்சுட்டு திருப்தியாக வந்து இன்னும் வந்து பூமியோட நடு பகுதியை தேடி போகிறாங்க அப்படி போயின்ட்டுருக்கும் என்ன ஆயிடுதுன்னா ஆக்சல் வந்து அவனுடைய வடியை வந்து தொலைச்சிட்டு ஹேண்ட்ஸுக்கும் லிட்டன் பக்கிட்டும் பிரிஞ்சு போயிடுறான் பல நாள் தனியாக தான் அவன் சுற்ற வேண்டியிருக்கு திருப்பி அவங்களோட சேரும் போது ஹேண்ட்ஸும் லிடன் பக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய அண்டர்க்ரவுண்ட் கேவனை கண்டுபிடிச்சதாகவும் அந்த கேபனில் வந்து ஒரு காடு ஒரு ஓஷன் அதுக்குன்னு தனி வானம் அதுக்கு வெளிச்சம்லாம் கூட கண்டினியூஸ் அரோரா போரல்ஸ் வந்து வருது அது ஒரு தனி உலகம் மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க இப்போ ஹேண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக ஒரு ராஃப்ட் ராஃப்ட்னா ஒரு திறந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயணம் செய்யக்கூடிய தண்ணியில் பயணம் செய்கிற படகு மாதிரி அவங்க பண்ணிவிட்டு அந்த ஓஷனில் அவங்க பயணம் செய்கிறாங்க அந்த பயணம் செய்யும் போது ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ல இருந்த ரெப்டைல்ஸ் ரெப்டைல்ஸான ப்ளசோராசிஸையும் இச் எல்லாம் பார்க்குறாங்க இதுக்கு ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று அந்த அலைகளுக்கு நடுவில் சண்டை போட்டுன்னு கொஞ்ச நாள் இங்கே இந்த பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஹுரிக்கன் வந்து அந்த ராஃப்டை உடச்சிடுது உடச்சதோடு இல்லாமல் அதோட அலைகளில் அவங்க திரும்பி வந்து எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ அந்த கரையிலே வந்து திரும்பி சேர்ந்துடுறாங்க தான் அந்த கரையில வந்து அவங்க நிறைய வந்து டைனாசரோடைய எலும்புங்க எல்லாமே வந்து டேர்ஷரி பீரியட் ஆதி காலத்து பீரியட்ல இருக்கக்கூடிய எலும்புங்களை பார்க்குறாங்க அந்த எலும்புகள் நடுவில் அவங்க மனுஷங்களோட எலும்பையும் பார்க்குறாங்க சரி பார்த்துக்கிட்டே நடந்தே நடக்கும்போது பார்த்தா அவங்க ஒரு பெரிய ஜாயிண்ட் மேனை பார்க்குறாங்க அவர் வந்து இப்போ எப்படி நம்ம ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறோம் அந்த மாதிரி மேஸ்டோன்ஸையும் மம்மூத்ஸையும் அவர் மேய்ச்சுட்டுருக்காரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டனலில் பார்க்குறாங்க அந்த டனல் மேலே ஆர்னி சக்னூசியம்ஸ்னு அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்கார் இப்போ ஆக்சலுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது ஏன்னா வந்து அவங்க இப்போ சக்னூசியம்ஸ் போன அதே பாதையில் தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சிடுது அவ ஆனால் அந்த பாதை என்ன ஆயிடுதுன்னா நிறைய பாறைங்களால் மூடி இருக்குது அதனால அவன் என்ன சொல்கிறான் சரி அதை வந்து அந்த பாறைகளெல்லாம் நம்ம தகர்த்தெறிச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வெடி வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அது உள்ளந்து ஒரு கடலே வந்து அந்த டனலை முழுசுமே மூடிட்டு இந்த மூணு பேரையும் கூட அப்படியே இழுத்துன்னு போது கூடவே சேர்ந்து அவங்களோட அந்த ராஃப்ட்டும் வந்துடுது அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க சாப்பிட்றதுக்காக நிறைய பொருள்லாம் கொண்டு வந்திருக்காங்களே அந்த கட அந்த சீற்றத்துக்கு நடுவில் அவங்களால அதெல்லாம் கையில் பிடிச்சிருக்க முடியல அவங்க உணவு கிணவு எல்லாமே அவங்கள விட்டு போயிடுது இவங்க கொண்டு வந்த ராஃப்ட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாம் வராங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த ராஃப்ட்டு இவங்க மூணு பேரும் கீழாகிற தண்ணி வந்து அப்படியே அவங்கள மேலே தூக்கின்னு போகுது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவங்க ஒரு வாழ்க்கைணோவில் இருந்துட்டு அந்த வாழ்க்கைணோ வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து அவங்களே வெளியில் தூக்கி எரிஞ்சுருக்குன்னு புரிஞ்சிடறாங்க தூக்கி எறிஞ்சிட்டோம் அவங்க இருக்கிறது வந்து ஸ்ட்ரம்போலின் ஒரு வால்கேனிக் ஐலேண்டு இது சிசிலியோட கோஸ்டில் இருக்குது அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த அட்வென்ச்சர் அவங்களுக்கு முடிஞ்சிடுது இப்போ வந்து பூமியோட நடுவில் இருந்துட்டு அந்த நடுவில் தான் இவங்க தூக்கி எறியப்பட்டிருக்காங்கன்றது இவங்களுக்கு புரிஞ்சிடுது ஹான்ஸ் வந்து ஐஸ்லேண்டுக்கு வர்றாரு லிட்டன்பர்க் ஆக்சல் வந்து ஜெர்மனிக்கு வந்துடுறாங்க அவங்க அவங்க போன அந்த பயணத்தை அவங்க என்ன பார்த்தாங்க பூமியோட நடுவில் எப்படி இருக்குன்னுலாம் சொல்லும் போது வந்து அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி முன்னாடி பயங்கர மரியாதை கிடைக்குது ஆக்சலுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சந்தோஷமாக வந்து கடைசியில் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காரு ரொம்ப அருமையான த்ரில்லிங்கான கதை இது ஒரு படமாக கூட வெளியில் வந்திருக்கு உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி